ஹாய் நண்பா, நான் ரேஷ்மின்மணி. இந்த வீடியோவோட டைட்டிலை பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் இன்டென்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நம்ம வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய அளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆகலை, ஆனால் என் கம்பெனியில் ஓரளவுக்கு நான் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுறேன் அப்படின்றப்போவே நம்மளை சுற்றி எவ்வளோ பிளான்ஸு, நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நிறைய பேர். இது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி பாலிடிக்ஸ் வேறு. இது வேலையில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த வகையில் இம்ப்ரூவ் ஆனாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னடா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் என்ன சொல்கிறா தெரியுமா? நான் தான் உனக்கு ஆல்ரெடி பவர் கொடுத்துருக்கனே, அந்த பவரை முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாரு. அந்த பவர் தான் இன்ட்யூஷன். அதாவது நமக்குள்ளேருந்து ஒரு குரல் எல்லா டைமும் சொல்லும். நீங்கள் ஒரு புது ஃப்ரெண்டுக்கிட்ட சேர்றீங்க அப்படின்னா அந்த குரல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லும், அவர் நல்லவரா கெட்டவரான்ட்டு. நான் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தேன், அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த குரல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், இவன் வேணா சரியில்லை அப்படின்ட்டு. ப்ரோ, என்கிட்ட பெரிய பிஸ்னஸ் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எம்எல்ஏ கொண்டு வந்திருப்பான். அப்பயே உங்கள் மூளை சொல்லியிருக்கோம், உங்கள் இன்ட்யூஷன் சொல்லியிருக்கோம், வேணா இவன் ஆபத்தாக இருக்கான், எப்போனா நம்ம தலையில் துண்டை போட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்காம நம்ம நம்மளோட வேலையை பார்த்துருப்போம். ஏன்னா இந்த இன்ட்யூஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மைண்டு ஆமான்னு சொல்லுது, ஒரு மைண்டு இல்லைன்னு சொல்லுது. இதில் எந்த மைண்டு இன்ட்யூஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. சில பேருக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஆனால் அதில் டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இருக்காது. உங்களோட இன்ட்யூஷனை எப்படி பவர்ஃபுல்லாக மாற்றுறது, உங்களோட இன்ட்யூஷன் பேசுகிறத உங்களால் எந்த அளவுக்கு கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மூணு டிப்ஸ் தரேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மூணுமே கண்டிப்பாக அட்வான்ஸான ஒரு விஷயம்தான், ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் மெச்சூரிட்டியாச்சு வேணும். அப்போ தான் உங்களால் எது இன்ட்யூஷன் எது நார்மல் மைண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், லிசன் டு த ஃபீலிங்ஸ். உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் லிசன் பண்ணணும். அது இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு மூளை இருக்குது, நான் பயங்கர புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு புத்திசாலினாலையும் இவன் ஏமாற்ற போகிறான், இவன் உண்மை கிடையாது அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இன்ட்யூஷனால் ரொம்ப ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது உங்கள் மனசு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. எப்போவுமே இது கரெக்டு இது தப்பு, இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவன் சூப்பராக இருக்கான், இவன் நல்லா பேசுகிறான், இவனை ஒருத்தனை ஸ்கில் பேஸ்டாவோ நாலேஜ் பேஸ்டாவோ இவன் நல்லா வேலை செய்வான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இவன் உண்மையாக இருப்பானா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. அது உங்களோட இன்ட்யூஷன் மட்டும்தான் சொல்லும். ஸோ உங்கள் மூளை சொல்கிறத கேட்குறத தாண்டி உங்கள் மனசும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு விஷயத்தில் முடிவெடுங்க. உங்கள் மூளை சொல்லும், இவன் லாஜிக்கலாக சூப்பராக இருக்கான், இவன் டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கான், இவன் நம்ம கூட பார்ட்னராக இருப்பான், நல்ல ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு பதிலாக அடுத்து உங்களோட மனசு உங்களோட ஃபீலிங் சொல்கிற விஷயத்தை கேளுங்க. இவங்கிட்ட சேரும்போது எனக்கு நல்ல ஃபீலிங் வருதா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி சைலன்ஸ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது, உங்களை சுற்றி சப்னிமினல் கூட வந்துகிட்ருக்குது. அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட சப்கான்ஷியஸை கூட ஹேக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு தனியான இடத்துல இருந்து யோசிக்கும்பொழுது தான் உங்களுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பேசுவான் இல்லையா, அவனோட பேச்சு உங்களுக்கு கேட்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்கிற இடத்துல முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக போயிட்டு அதை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிறத உங்களால் கேட்க முடியும். மூணாவது, கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட் ஃபீலிங் அப்படிங்கிறது உண்மையாலே வயிற்றுலேருந்து ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் எது கொடுக்குது அப்படின்னா உங்களோட மனசை தாண்டி உங்களோட வயிற்றில் சில பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு கூட தெரியுது, சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஃபீலிங் உங்கள் கட்லேருந்து வர்றதால தான் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வயிற்றுலேருந்து ஒரு இன்ட்யூஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வயிற்றுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை ஏற்படுத்தும். அது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பாசிட்டிவாக இருக்கும். அது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த முடிவை எடுக்காமல் தவிர்த்துருங்க தயவுசெய்து.